போதைப் பொருள் கடத்தலிலே பயன்படுத்தப்பட்ட பணம், சம்பாதிக்கப்பட்ட பணம் கிருத்யா உதயநிதிக்கும் கொடுக்கப்பட்டதா? இவன் ஏதோ கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாரம் விற்கிறவன் அல்ல. இவன் பேரலல் கவர்மெண்ட் நடத்துறவன். உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை இவன் தீர்மானிப்பான். யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வான், எங்க வேண்டுமானாலும் மதக்கலவர் நடத்துவான், எங்க வேண்டுமானாலும் குண்டு வைப்பான், எங்க வேண்டுமானாலும் இவர்களுக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்களை இல்லாமல் செய்வான். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்பட்ட போதை பார்ட்டி சென்னையில விஆர் மால்ல நடக்குது. ஏத்துக்க முடியுது அவர் பத்திரிகையாளர் அவங்களால? ஜாபர் சாதிக்கோட கைது அப்படின்றது திமுகவை பதற்றப்படுத்துதுன்னு சொல்ல வரீங்களா? திமுகவை இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களை இந்தியாவையே பதற்றப்படுத்தணும்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய அபாயம் இது! இந்த அபாயத்தை யாருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியணுமா? அவங்க கஞ்சா விற்கிற நாட்டவே பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து செய்தித்தாள பார்த்து அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட சொன்னதை, அதுவும் இன்டெலிஜென்ட் பீரியட் தானே? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மீது எந்த வகையான சந்தேகங்கள் வரக்கூடாதோ அந்த சந்தேகம் வந்துவிட்டது. முதலமைச்சரையே காப்பாற்ற முடியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள்? எனவே நீங்கள் ஆளுகிற தகுதியை அதிலே இழந்து விட்டீர்கள். அவனுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்ப தேசிய ஊடகங்களில் சொல்லப்படுவது மாதிரி சரியா வந்து சேர்ந்ததுன்னா இந்த ஆட்சி கலைக்கப்படலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாபர் சாதிக் விவகாரத்தை கையில் எடுத்து பேசினார். திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன அதிமுக கிடைத்த வெற்றியாது? இல்லை, இது வந்து இந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட வேண்டும் என்பது அநேகமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களினுடைய கோரிக்கை. அனைவருமே அதை வச்சாங்க. அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அந்த நெட்ஒர்க் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய தகவலை இந்த விசாரணை அதிகாரிகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் மகிழ்ச்சிக்குரியது தான். ஏன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பை, தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிற மிகப்பெரிய, மிக மோசமான, அபாயகரமான ஒரு சக்தி இன்றைக்கு பிடிபட்டு இருக்கிறது. அது மட்டும் பிடிபட்டால் பத்தாது. உண்மையில் அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் அரசியல் பின்புலமாக இருந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அதிகாரத்து வர்க்கத்திலிருந்து உதவி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முழுமையாக வெளியே வர வேண்டும். இவர்களுடைய நெட்வொர்க் முழுமையாக இந்தியா முழுவதும் உடைத்தெறியப்பட வேண்டும். அது என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய மகிழ்ச்சி அடையும். நெட்வொர்க்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, யாரை குறிப்பிட்டிருக்கீங்க? வெளிப்படையாகவே பேசலாம். இது ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இதில் யார் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. சில பேர் குறித்து இப்போ ஏற்கனவே ஊடகங்கள் பேச தொடங்கிட்டாங்க. அதாவது மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர் அவர் குறித்து சில ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் பேச தொடங்கி இவருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்ல போக, அவரும் தொடர்ச்சியாக அதை மறுத்து அவர் வீடியோக்களை போட்டிருக்கிறார். நிறைய ஊடகங்களில் அவர் நேர்காணலும் கொடுத்திருக்கிறார். அதே போல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வரைக்கும் இவர்கள் போய் குற்றஞ்சாட்டு வைக்கிறார்கள். அதெல்லாம் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். விசாரித்து குற்றவாளிகள் என்றால் தண்டிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தங்களை நிரூபித்து வெளியே வந்து விடுவார்கள், பிரச்சனையே கிடையாது. இதை பற்றி யாருமே இப்போ பேசலை. நாம் பேசுவது என்னவென்றால், இந்த உலக அளவிலே இந்த போதைப் பொருளை கடத்துகிற இந்த மாஃபியாவினுடைய ஒரு பகுதியினுடைய தலைவனாக இருந்தவன் ஜாஃபர் சாதிக் என்கிற இந்த நபர் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்து பொறுப்பு வகித்திருக்கிறான் என்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவினுடைய தலைமை குடும்பத்தோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்களும் வெளியே வந்திருக்கிறது. என்றால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மீது எந்த வகையான சந்தேகங்கள் வரக்கூடாதோ அந்த சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு போட்டோ எடுக்கிறதுனால சந்தேகம் தொடர்படுத்தி பேசுறது சரி நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், போட்டோ எடுக்கிறது மட்டும் அவர் நின்றிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, அதுவே தவறு. ஏன் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே போதை வழக்கிலே கைது செய்யப்பட்டு வழக்கு இருக்கிற ஒரு நபர், ஏற்கனவே பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், இந்த நபர் முதலமைச்சரை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் முதலமைச்சரை யார் சந்திக்க வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, அதை கவனிப்பதற்காகவே பிரிவு இருக்கிறது. எனவே இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. முதலமைச்சரையே காப்பாற்ற முடியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள்? எனவே நீங்கள் ஆளுகிற தகுதியை அதிலே இழந்து விட்டீர்கள். ஒன்று, இல்லை வெறும் போட்டோவை எடுத்திருந்தார்னா கூட ஏதோ பேசிட்டு போகலாம். ஆனால் முதலமைச்சரினுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பொருளாதார தொடர்பு வைத்திருந்தார் ஜாஃபர் சாதிக் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால்,
ஜாஃபர் சாதிக் தன்னுடைய ட்விட்டர் பேஜிலேயே ஒரு போஸ்ட் ஒன்று பகிர்ந்திருக்கிறார். அவர் எடுத்த திரைப்படம் மங்கை என்கிற திரைப்படத்தினுடைய ஒரு டீசர் என்னும் வெளியீட்டிற்கு டைரக்டர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் என்று போட்டிருக்கிறார். இன்றைய தினம் காலையிலே மாட்டிக்கொண்ட போது ஜாஃபர் சாதிக் கொடுத்த வாக்கு மூலமாக இந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிற செய்தியிலே அந்த திரைப்படம் முழுமையாக அதற்கான செலவு முழுவதும் இந்த போதைப்பொருள் கடத்தப்பட்ட பணத்திலே செய்யப்பட்டது என்றும் சொல்லியிருக்கிறான். நாம் கேட்பது என்னவென்றால், என்றால் போதைப்பொருள் கடத்தலிலே பயன்படுத்தப்பட்ட பணம், சம்பாதிக்கப்பட்ட பணம் கிருத்திகா உதயநிதிக்கும் கொடுக்கப்பட்டதா? ஏன் கேள்வி அந்த பக்கம் வருது? ஏன்னா அவங்க தான், அவங்க போட்டோ அதுல இருக்கு, அவன் தான் வெளியிட்டு இருக்கான், அவனு இது வரைக்கும் மறுக்கலையே. நான் கேட்கிறேன், ஏன் ஜாஃபர் சாதிக் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு டைரக்டராக கிருத்திகா உதயநிதியை தேர்ந்தெடுத்தாங்க? கிருத்திகா உதயநிதி எடுத்து நேஷனல் அவார்டு வாங்கின படம் எத்தனை படம்? எவ்வளவு பெரிய டைரக்டர் அவங்க? உங்களுக்கு தெரியும், ஏதாவது அவங்க எடுத்த படம் ஒரு 10 படம் சொல்லுவீங்களா? அவ்வளவு படம் இருக்காது. இருக்காது. அப்ப சிறந்த டைரக்டர்கள் எல்லாம் இருக்கிற இந்த மண்ணில அவரை டைரக்டரை போய் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நீங்க வெளியிடுங்க என்று அவன் சொல்லுகிறான் என்றால், அந்த கிரிமினல் அதை அந்த முயற்சி எடுக்கிறான் என்றால், கட்டாயமாக சினிமாவில் இவர்கள் பெரிய ஒரு ஆள், எனவே இவர் வர வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக இவர் கொண்டு வந்தால் ஒரு அரசியல் வெளிச்சம் இருக்கிறது என்பதுதானே அவன் நோக்கம். அதற்கு நீங்க பலியா இருக்கீங்களே, நீங்க போய் கலந்துருக்கீங்களே என்றால் என்ன உண்மைங்கிறது பேசணும் இல்ல? சந்தேகம் வர்றதுல என்ன தப்பு? சந்தேகம் வருது, நீங்க தானே பதில் சொல்லணும். பதில் சொல்றவங்க வாய முடியிருக்கீங்களே. பர்சனல் அட்டாக்கா இருக்கு, திமுக குடும்பத்து மீதான ஒரு பர்சனல் அட்டாக். இது எப்படிங்க பர்சனல் அட்டாக்? நான் எனக்கு புரியல. இது வந்து இவ்வளவு பெரிய மாஃபியான்னு நான் சொல்றேன், உலகம் முழுக்க இருக்கிற இயங்குற ஒரு மாஃபியா. உலகில் போதைப் பொருள் கடத்தலை பற்றி தெரிந்த அத்தனை பேரும் இதை பற்றி படிச்சிருப்பான். இவன் ஏதோ கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாரம் விற்கிறவன் அல்ல, இவன் பேரலல் கவர்மெண்ட் நடத்துறவன். உலகம் முழுக்க உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை இவன் தீர்மானிப்பான். யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வான், எங்க வேண்டுமானாலும் மதக்கலவர் நடத்துவான், எங்க வேண்டுமானாலும் குண்டு வைப்பான், எங்க வேண்டுமானாலும் இவர்களுக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்களை இல்லாமல் செய்வான், எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்ல, நான் சொல்ல, உலகம் முழுக்க இவனை செஞ்ச வேலை இந்த வேலை. இவ்வளவு பெரிய நெட்வொர்க் இது. இந்த நெட்வொர்க்கை சேர்ந்த ஒரு பகுதியினுடைய தலைவன், இது ஒரு காட்டல் தானே? சினலோவா காட்டல் பத்தி பேசுறோம் இல்லையா மெக்சிகோல, அது போல இது ஒரு காட்டல் தான். இது இந்த காட்டலினுடைய தலைவன், அவன் எடுத்து அந்த போதைப்பொருள் விட்டு எடுத்த படத்துல உங்களை கூப்பிட்டு போயிருக்கானே. நீங்க போயிருக்கீங்களே, நீங்க போனவர் சாதாரணமானவர் இல்லையா? அமீராக இருந்தால் நான் கேள்வியே கேட்க மாட்டேன். அது விசாரணை கமிஷன் அவங்க முடிவெண்ணிக்குவாங்க, அவங்க எடுப்பாங்க, பிடிச்சிருவாங்க. வெற்றிமாறனா இருந்தா கேள்வி எனக்கு இல்லை, அது விசாரிக்க வேண்டியவர்கள். ஆனால் எனக்கு பிரச்சனை என்னவென்றால், நான் தேர்ந்தெடுக்கிற என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்த என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முதலமைச்சர், அவருடைய குடும்பத்திற்கு நெருக்கமாக இவன் இருந்திருக்கிறான் என்றால், இவர்கள் மூலமாக, இவர்களை இவன் தேர்ந்தெடுத்ததன் மூலமாக அரசு ரகசியங்கள் அவனுக்கு கசியவிடப்பட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் இயல்பாக எனக்கு வருமா வராதா? புதித ஒரு கோணத்துல பாக்குறீங்களோ? நிச்சயமா. ஏன் நான் இது இன்னும் அழுத்தமா உங்களுக்கு சொல்றேன், என்ன காரணம்னு நான் சொல்றேன் பாருங்க. இவன் மாற்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பெரிய அளவில் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த டிஜிபி கூட என்ன 2.0 3.1 கஞ்சா தான் பிடிச்சிட்டு இருந்தாரு, அதுவும் பிடிக்கவே இல்லை. எங்கேயும் வழக்கம் கஞ்சா இன்னும் வித்துக்கொண்டேதான் இருக்கான். இவன் மாட்டி ஒரு வார காலத்துக்குள்ள 100 கிலோ கிடைத்தது, 180 கிலோ கிடைத்தது. கன்னியாகுமரியில தூக்குகிறான், இங்க ராமேஸ்வரத்தில் தூக்குறான், நீங்களே தொடர்ச்சியா கிடைக்குது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கு, அந்த நெட்வொர்க் முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது, சாட்சியே இருக்கிறது. எனவே இவன் இவர்கள் மூலமாக காவல்துறையினுடைய நடமாட்டத்தை சரியாக இவனுக்கு ஒரு மேப் கொடுக்கப்பட்டிருந்தால், காவல்துறையை ஏமாற்றி எப்படி கடத்த முடியும், எங்கே இருந்தாலும் கொண்டு போக முடியும் என்று இவன் செய்து கொண்டிருந்திருக்கிறான். இன்றைக்கு இவனும் மாட்டிக்கொண்டு விட்டான், இந்த குடும்பமும் வலையிலுக்கு வந்த பிறகு இப்போ அதை பாதுகாக்க முடியல, கையாளுவதற்கு ஆள் இல்லை, எனவே சிக்குது. ஜாபர் சாதிக்கோட கைது அப்படின்றது திமுகவை பதற்றப்படுத்துதுன்னு சொல்ல வரீங்களா? திமுகவே இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களை, இந்தியாவையே பதற்றப்படுத்தணும்னு சொல்றேன். நீங்க ஒரு நாட்டை ஆளுகிற முதலமைச்சருங்க, 8 கோடி மக்களை பாதுகாக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற முதலமைச்சரின் வீட்டுக்குள்ளே உலக மாஃபியாவினுடைய தலைவன் நுழைந்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அபாயம் இது? இந்த அபாயத்தை யாருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியணுமா? அவன் கஞ்சா விற்கிறவனாட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்ல இருந்து கஞ்சா விற்பான், 50 ரூபா 100 ரூபாய்க்கு கஞ்சா வித்துட்டு எங்கேயோ மாட்டி போலீஸ் அடிச்சு கூட்டிட்டு போகல. அப்படி இல்லைங்க, இவன் ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடியவன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்பேற்பட்ட அபாயம் வந்திருக்கிறது, அந்த அபாயத்திற்கு நீங்கள் பலியாகி இருக்கிறீர்கள். உங்கள் தலைவர்கள் அத்தனை பேரோடும் அவன் நிற்கிறான். நான் கேட்கிறேன், நீங்க உங்க வாதத்தையும் நான் ஏத்துக்கிறேன். முதலமைச்சர் வந்து அவன் போதைப் பொருள் கடத்தினான் தெரியாம கூட நின்று போட்டோ எடுத்துட்டாரு, அவனை தெரியாம கிருத்திகா ஸ்டாலின் போயிட்டாங்க, அவனை தெரியாம உதயநிதி போயிட்டாரு, எல்லாம் கூட இருக்கு. அவன் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அவன் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க, அவன் கிரிமினல் தானே, இப்ப அது உறுதி தானே? அவன் ஏன் பிஜேபியை தேர்ந்தெடுக்கல? அந்த பக்கம் இங்க தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்த கட்சி இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்க, அதிமுகவை தேர்ந்தெடுக்கல, இல்ல வேற பிற கட்சிகளை தேர்ந்தெடுக்கல, ஏன் திமுகவை தேர்ந்தெடுத்தான்? ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவன் தேர்ந்தெடுத்திருப்பா, சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டான்ல. இவங்க கிட்ட போனா நமக்கு இந்த வேலை நடக்கும், இங்க ஒரு ஹோல் லூப் ஹோல் இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த லூப் ஹோல் என்னங்க நமக்கு தெரியும் இல்ல? இப்ப அதனால அவன் பல நடந்திருக்கிறானா என்பது தெரியும் இல்ல? கேள்விகளை, நிறைய கேள்விகளை வைக்கிறீங்க, நிறைய கோணத்துல இந்த விஷயத்த அணுகிறீங்க. ஆனா அது மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாருன்னு தெரிஞ்ச உடனே திமுக இருந்து ஒரு அறிக்கை வருது இல்ல, கட்சியில இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறான்னு அறிக்கை வருது இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு பொறுப்புல இருந்து ஏன் நிரந்தரமா நீக்கினீங்க? ஏன் நீக்கினீங்க? கட்சிக்கு அவ பேர் வகையில செயல்படுறாரு, செயல்பட்டாரு, அவன் செய்திருப்பது ஒரு போதைப்பொருள் மாஃபியாவில் தலைவனா இருந்திருக்கிறான் நீங்க ஏத்துக்கிட்டே காட்டிதான் நிரந்தரமா நீக்கிறீங்க. இல்லைன்னா கூட சஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, விசாரணை முடிச்சுட்டு வான்னு சொல்லிருப்பீங்க. அப்படி சொல்லல, நீக்கிட்டீங்க. எனவே உங்களுக்கு தெரியுது குற்றவாளின்னு.
குற்றவாளியிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாரே, முதலமைச்சரின் மருமகள் கலந்திருக்கிறாரே, அது குறித்து விளக்கம் சொல்லணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? கிரிமினல் தானுங்க, கிரிமினலோடு தொடர்பில் இருந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் இப்போ மதியம் மேலே பாருங்க, நீங்கள் நேஷனல் மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இந்தியா டுடேனுடைய சேனல் பாருங்கள், இன்னைக்கு தெளிவாக செய்தி போட்டுருக்கிறான். ஜாஃபர் சாதி கொடுத்த வாக்கு மூலத்திலே நான் பணத்தை உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்தேன் என்று கொடுத்துருக்கான். இல்லை, அது அதிகாரப்பூர்வமாக வரல, இல்லை செய்தி வருது, இன்னைக்கு நேஷனல் மீடியா போட்டிருக்கு. மணி இருங்க சொல்ல வரேன், மணி லாண்ட்ரிங்கில் உதயநிதி ஈடுபட்டது உண்மை என்று சொல்லி இன்றைக்கு பேச்சு அவன் சொன்னதாக செய்தி வருது. இல்லை, என்சிபி ரிப்போர்ட் இன்றைக்கி வந்து மதியான ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த அட்ரஸில் வந்து அவர் இது மாதிரி 3500 கிலோ வந்து இது பண்ணார், ஒவ்வொரு கிலோக்கு இவ்வளோ ரேட் வச்சு பார்த்தேன், மலேசியா சிங்கப்பூர் போன நாடுகளை விற்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இருக்குது. உதயநிதி அவர்களை தொடர்புபடுத்தி இந்த படத்தினால் உதயநிதி இந்த தகவல்கள் தொடர்ந்து வந்துருக்கு. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வரல, நீங்கள் பேசுறது வந்து அந்த என்சிபியினுடைய துணை இயக்குனர் பேசுன அந்த பேச்சு சொல்கிறீங்க. அது கடந்த பிறகு இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயுமே அவன் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நேஷனல் மீடியாஸ் விவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது எந்த அளவு உண்மை போய்ங்கிறதுல அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் செய்தி வரது உண்மை. இப்போ மணி லாண்டரிங்ல உதயநிதியும் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் குற்றஞ்சாட்டியதாகவும், இடி வந்து உதயநிதியை அழைத்து விசாரிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தேசிய ஊடகங்கள், அவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்களும் கிடையாது, உங்களுடைய நீங்க எப்படி ஒரு மிகப்பெரிய ஊடகங்களை ஒரு தாக்கத்தை தமிழ் மொழியில் செலுத்துறீங்களோ அதுபோல் இந்தியா முழுவதும் தாக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட செய்தி வருது. எனவே இந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிற விஷயம் குறித்து நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜியை வந்து இடி கைது பண்ணிட்டு போன அன்னைக்கு வீடியோ போட்டார்ல முதலமைச்சர், நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன்னார்ல, செந்தில் பாலாஜி நிரபராதிதான் என்று பேசினார்ல, என் மருமகளுக்கு இதுக்கு என்னைய சம்பந்தம், ஏன் இப்படி பேசிட்டு தெரியுறீங்கன்னு ஏன் கேட்கல? நேத்து ஒரு இதுல அறிக்கை கொடுத்திருக்காருல, இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் எல்லாம் அடக்கும், இது எத்தனை காலத்து கதை? இந்த கதையை நம்ம எத்தனை நாளைக்கு கேக்குறது? 2.0 5.0 வரைக்கும் போனார் சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கிற போதே, இதை எதனை பேசிட்டு இருக்கிறீங்க? நான் இன்னொன்று உங்களுக்கு நல்லா சுற்றி சில விஷயங்களே சுற்றி காட்டுறேங்க. இது விசாரணை அதிகாரிகளுக்கும் பயன்படலாம், இங்கே இருக்கிற நம்ம மக்களும் இதை புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் வழி ஞாபகப்படுத்துகிற விஷயம், சென்னையில் அந்த விஆர் மாலுங்களா, அந்த விஆர் மாலில் ஒரு பையன் இறந்து போன நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு பொறியாளர் ஒருத்தர், நான் இந்த இங்கேயே டிபேட்லேயும் கூட நான் அதை பேசியிருக்கேன், நம்ம சேனல்லையும் அந்த பேட்டி அப்போவே நான் கொடுத்துருக்கேன். அந்த பையன் எப்படி இறந்தாருன்னு சொன்னால், இரவு நேரம் ஒரு போதைப்பொருள் பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில் போதைப்பொருள், அது வந்து மது பார்ட்டி அல்ல, கஞ்சா பார்ட்டி அல்ல, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்பட்ட போதை பார்ட்டி சென்னையில் விஆர் மாலில் நடக்குது. ஏற்றுக்க முடியுது அவர் பத்திரிகையாளர் அவங்களால? நீங்கள் ஷாருக் கானினுடைய மகனோ மகளோ மாட்டினும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இந்தியா முழுக்க? அதே பார்ட்டி தான் இங்கே நடந்ததும். அதுக்கு அடுத்த சம்பவம் இந்த சம்பவம். ஆமாம், இந்த சம்பவம் நடக்கிற போது எங்கேயோ வெளியே போய் ஓஎம்ஆரில் ஈசிஆரில் நடந்துருந்துச்சுன்னா அவுட்டரில் போய் நடந்துருச்சுங்க. எங்களா விஆர் மால் எங்கே இருக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், அண்ணா நகருக்குள்ள. இங்கே வந்து ஒரு போதைப்பொருள் பார்ட்டி வைத்து அந்த போதைப்பொருளை உட்கொண்டு ஒரு பொறியாளர் இறந்து போய்விட்டான். அடுத்த நாள் காலையில் கூட்டம் வந்த அந்த அம்மா சொல்லித்தான் பையன் செத்து போயிட்டான்னு தெரியும், எடுத்துகிட்டு போய் உடற்கூராய்வு பண்ணால் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறான். சென்னையில் இவ மத்திய இடத்துல போதைப்பொருள் பார்ட்டி நடக்கிறது என்பதை எப்படி உளவுத்துறை கவனிக்காமல் விட்டது? உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படின்றீங்க? உளவுத்துறை தெரிந்தே விட்டதாங்க கேள்வி இப்போ தமிழ்நாட்டுக்கு வருமா இல்லையா? வராதா? தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து எங்க பசங்களை வந்து நீ பரிசோதனை எலிகளாக பயன்படுத்தி இருக்கிறாயா? நீ மருந்து கொடுத்து அவன் செத்தே போனானே, அந்த வழக்கு என்னாச்சு? அப்ப இருங்க, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஜாஃபர் சாதிக் பெயர் வந்த பிறகு தமிழ்நாட்டிற்குள் வரவில்லை, இவர்கள் ஆட்சி வந்தவுடனேயே வந்து விட்டது. அதுக்கு உதாரணம் தான் நான் சொல்றேன் இந்த சம்பவம். இந்த ட்ரக் பார்ட்டி இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்த பொழுது அதை துருவி விசாரித்திருந்தாலே நீ இவனை பிடித்திருக்கலாம். இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இதாயிருக்கு, போதைப் பொருளோட புழக்கம் வந்து அதிகமாக இருக்கு, கஞ்சா அதிகமாக இயல்பாவே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்களா? இவங்க ஒரு கேள்வி திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க, அதிமுக ஆட்சியில் மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சா? இப்போ 16 துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, லாக்கெட் வித்து நிறைய நடந்துட்டே இருந்துச்சு, ஜெயராஜ் பின்னி கேஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன எல்லாமே அதிமுக ஆட்சி. எந்த எந்த துப்பாக்கிச்சூடு? 16 துப்பாக்கிச்சூடு அந்த அசம்பிளியில சிஎம் வாசிக்கிறாரு. நான் நம்ம ரெடியும் கேட்கிறேன், இவங்க அதை மீண்டும் மீண்டும் சொல்றது அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அதைத்தான் இவங்க மென்ஷன் பண்றாங்க. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து, இல்லை திமுக காரங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது இல்லையா? அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் இது இந்த துப்பாக்கி சுடுவதற்கு ஆர்டர் கொடுத்தது யாரு, இது எப்படி நடந்தது, இதில் என்ன யாரெல்லாம் குற்றவாளி என்பதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டார். எல்லாத்துக்கும் தெரியுமா இதுதானே இருக்கிற முறை, ஜனநாயக அமைப்பில் இது முறை போட்டாரா? அந்த கமிஷன் விசாரிச்சுதா? விசாரிச்சு அறிக்கை கொடுத்துருச்சுல்ல, அந்த அறிக்கை வருகிற போது யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் அவர்கள். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த அறிக்கை எங்கள் பொதுச் செயலாளர் குற்றவாளின்னு சொல்லுதா, இல்லை வேற யாராச்சும் குற்றவாளின்னு சொல்லியிருக்கா? அது யாரை குற்றவாளின்னு சொல்லியிருக்கு, அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் எடுக்கல? இல்லை அந்த அறிக்கை போய் சொல்லுது அந்த அமைப்பே தப்பாக எடுத்திருக்குன்னா இன்னொரு குழு நீ போட்டிருக்கணும்ல, உண்மையை விசாரிக்கணும், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னு ஏன் போடல? இந்த கேள்வி நான் அவர் முன்னாடி வைக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க போது அதை விசாரிக்க சொல்வதற்கான ஆணையம் போட்டது, சட்டப்படி நடந்து கொண்டது, அந்த ஆணையத்தினுடைய முடிவையும் நீங்கள் அமல்படுத்தலையே, ஏன் பண்ணல?
ஒன்று நான் கேட்குற கேள்வி. ரெண்டாவது, அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வந்து இதெல்லாம் நடக்கலையா, அதெல்லாம் நீங்கள் சாத்தாங்களே, எல்லாத்துக்கும் சட்டப்படியான தீர்வுகளுக்கு போயிருக்கோம். குற்றம் நடந்தது உண்மை, நான் நீ குற்றம் நடந்துருச்சுன்னு உங்களை குற்றஞ்சாட்டு இல்லையே, குற்றத்தின் நடவடிக்கை எடுக்கலன்னு உங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம். எங்கே நடவடிக்கை எடுக்கல, எந்தலையுமே நடவடிக்கை இல்லையே. ஏதோ இப்போ ஒரு ஒரு ஃபெயிலியர் உளவுத்துறை, இப்போ அங்கே நடந்தது ஒரு தனி மனிதன் மேலே நடந்த சம்பவம், அந்த சம்பவத்துக்கு உடனே அவன் சஸ்பெண்ட் பண்ணப்படுறான், விசாரணை கொண்டு போகிறான், அதை முடிச்சிடறது, அது சட்டப்படி நடக்குது. இப்போ நான் கேட்கறது, இந்த ட்ரக் பார்ட்டியை கண்டுபிடிக்காம இருந்தது உளவுத்துறையின் தோல்வியா ஒரு சம்பவமா? உளவுத்துறையின் தோல்வி. நீங்கள் இதில் கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு உடைச்சது வந்து உளவுத்துறையின் தோல்வி இல்லையா? தஞ்சாவூர்ல 13 பேர் கரண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்களே கோயில் ஊர்வலம் நடத்துகிற போது, ஊர்வலம் நடத்திட்டு ஏதோ கரண்ட் அடிச்சுட்டு போயிட்டா எப்படியா செத்தான்னு கேட்டா, ஊர்வலம் நடத்துறது தெரியலங்கிறார் அமைச்சர், அனுமதி வாங்கலங்கிறார். ஊர் கூடி தானே ஊர்வலம் நடக்கும், ஊர் கூடி தானே கோயில் திருவிழா கொண்டாடும், ஒளிஞ்சு கொண்டாடுவாங்களா எங்காச்சும் கோயில் திருவிழாவை? ஊர் கூடி தேர்தலுக்கிறதே அமைச்சருக்கு தெரியல, உளவுத்துறைக்கு தெரியலனா அப்புறம் இது என்ன உளவுத்துறை, இது ஃபெயிலியர் இல்லையா? குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறப்ப எடப்பாடி அவர்கள் வந்து செய்தித்தாளை பார்த்து அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட சொன்னது அவங்களும் உண்மை. அந்த கமிஷனுடைய அறிக்கை தயவு கூர்ந்து படிங்க, அந்த அறிக்கையும் அதைத்தான் சொல்லுது, அங்கே நடக்கிற சம்பவங்கள் குறித்து முதலமைச்சருக்கு தகவல், அதுவும் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் தானே, தகவல் கொடுக்கப்பட்டது, தகவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே போராட்டம் நடந்தே எனக்கு தெரியாதுன்னு இருந்தார்னு வைங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் நடந்தது. நான் சொல்கிறேன் அந்த அறிக்கையில் இருக்கிறது தான் சொல்கிறேன், போராட்டம் நடந்தது, போராட்டத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இந்த கடையில் சுட வேண்டும் என்கிற முடிவை நாங்கள் அங்கே எடுக்க வேண்டி வந்தது, புரியுதானுங்களா? அப்போ அவங்க எடுத்து அந்த தகவல் சொல்லுவதற்கு முன்னால் அது தொலைக்காட்சியில் வந்து இவர் பார்க்குறாரு, ஏன்னா தொலைக்காட்சியில் லைவ் இருக்குது எல்லா தொலைக்காட்சியுமே, அதைத்தான் எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னது, எந்த கான்ட்ராடிக்ஷனுமே இல்லை அந்த வாக்கில். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் டிவி வட்டிருந்தார், டிவி வட்டிருந்தார் என்று பேசுகிற இவர்கள் இவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பற்றி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிறதா எங்களுக்கு இருக்கிற வருத்தம். இது நீங்கள் உங்கள் இந்த உளவுத்துறையே செத்து போயிடுச்சாங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எல்லாரையும் நேரடியாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அதிமுக திமுக எல்லாத்தையும் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி கஞ்சா புழக்கம் எல்லா தெருவிலும் இருக்கா இல்லையா? சத்தியம் இது, சரிங்களா? நான் சத்தியமாக சொல்கிறேன், எல்லா மாவட்டத்துக்கும் போகிற ஆள் நான், தொடர்ச்சியாக நாங்கள் போகிற காலத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எந்த இடத்துல கிடைக்குங்கிறது உட்பட சொல்லப்படுது. இன்றைக்கி அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக கல்லூரி வாசல்கள் முன்னாடி கஞ்சா வைக்கிறீங்க, நீங்கள் தடுக்கணும்னு நினச்சி தடுக்க முடியலையா? இல்லை, நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் தடுக்கணும் நினைக்கல, ஏதோ சொல்றீங்க, அவங்க எதுதா எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க, சைலேந்திர பாபு அவர்கள், இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமான ஆன்சரா ஜாஃபர் சாதிக் மாட்டியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் யார் தேர்தலில் வெற்றி பெறணும், யார் ஆட்சி அமைச்சணும், யார் இங்கே உயரத்தில் உட்காரணுங்கிறது இந்த நெட்வொர்க் என்னைக்குமே தீர்மானிக்க, எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் இதில் நல்லா கவனிச்சு பாருங்க, 30,000 கோடி ரூபாய் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் இந்த 2 ஆண்டு காலத்தில் சம்பாதித்து விட்டார்கள் என்று ஒரு அமைச்சர் பேசியதாக ஒரு குரல் பதிவு வருகிறது, பிறகு அது நான் இல்லை என்று சொல்கிறார். அந்த குரல் பதிவு யாருடையது என்று இன்றைக்கு வரைக்கும் இந்த காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல, சரிதானுங்களா? அதை விட்டுருங்க, ஒரு குரல் பதிவு வருது, அதில் இன்னொன்று சேர்த்து சொல்கிறார் அவர், நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் சொல்கிறார், இந்த 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் சொன்னாரா? நினைவிருக்கா உங்களுக்கு அந்த குரல் பேசிச்சா? 30,000 கோடி அரசு திட்டங்களிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது, இவங்க வேண்டுமானால் இந்த கடன் வாங்கியிருக்காங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து எதாவது எடுத்திருந்தா எடுத்திருந்துருக்கலாம். எனவே இந்த இந்த தகவலை சொன்ன இதுக்கப்புறம் கூட குடியாத்தம் குமணன் ஒரு கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நீக்கினாங்க, அவர் வந்து 60,000 கோடி திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நான் கன்சிடரே பண்ணல, நான் இக்னோர் பண்ணுறேன், அவர் ஒரு அரசியல் ஏதோ பேசிட்டு போவார், ஆனால் இந்த 30,000 கோடி தகவலை சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல, நிதியமைச்சராக இருந்தவர். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவர் சொல்லுகிற அந்த சொல்லுக்கு சும்மா போற போக்கில் பேசிட்டு போறாளா அந்த ஆள், அவர் இல்லை, அந்த மனிதர் இல்லை, அவர் பேசுறார். அப்ப இப்ப எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் டாட் பண்ணி பாருங்க, தேர்தல் தோல்வி எப்படி நடந்தது, உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளவு பணம் எப்படி இறக்கப்பட்டது, 30,000 கோடி ரூபாய் எப்படி கொண்டு வரப்பட்டது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்குள்ளே வந்து ஒரு இளைஞன் எப்படி செத்து போனான், இதுபோல செத்து போனவனின் எண்ணிக்கை எத்தனை யாருக்கும் தெரியாது, இந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆனது, 2,200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு சாட்டி 140 பேரை தான் கைது செய்திருக்கிறீர்கள், மீதி எல்லாம் யார்? இத்தனை கேள்விக்குமான விடையாக இது இருக்குதா உங்களுக்கு படல? எனக்கு படுது. கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த நடந்து நடந்தப்போ இதுதான் நடந்துச்சு, 26 பேர் செத்து போனான் இல்லையா, அதுக்கு அடுத்த நாளே 1,500 பேர் கைது பண்ணீங்க, கள்ளச்சாராய நெட்வொர்க்கை பிடிக்கிறோம்னு. எப்படி ஒரே நைட்டில் 1,500 பேர் கண்டுபிடிச்சிங்க? இப்போ நிறைய விமர்சனங்கள் தொடர்புடைய இருக்கிறார்கள், திமுக நேரடியாக அவங்க இல்லாமல் எப்படி நடக்க முடியும்னு ஒரு பாமரனா நான் கேள்வி வைக்கிறேன், யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லட்டும். இதில் திமுக காரங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க, சமூக வலைதளங்களெல்லாம் எங்களை வந்து தப்பாக சொல்கிறாங்க, எங்களை முன்னையெல்லாம் யாரும் தப்பாக சொல்ல, நடந்திருக்கிறது பெரிய பிளண்டர். நீ வந்து ஒரு முதலமைச்சர் மீது எந்த வகை சந்தேகங்கள் வரக்கூடாதோ அந்த சந்தேகம் வந்து விடுச்சது, இந்த சந்தேகம் வரக்கூடாதுங்க. அமீர் மேலே வரலாங்க, இன்னொருத்தர் மேலே வரலாங்க, இன்னொருத்தர் மேலே வரலாங்க, அவங்கெல்லாம் வரலாம், கல்யாண சுந்தரத்து மேலே நீங்கள் சொல்லலாம், எனக்கும் ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் என்னை போய் நிரூபிக்கணும், ஐயா எனக்கு அது தொடர்பு இல்லை, நான் கூட பேசுகிறேன். ஆனால் இந்த சந்தேகம் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் மீது வரக்கூடாது, அந்த உயரத்தில் அவங்க உட்காந்துருக்கணும்,
அதுக்குத்தான் அவங்களுக்கு உளவு பிரிவு, அதுக்குத்தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ், அதுக்குத்தான் இவ்வளவு அதிகாரிகள், அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? இவரையே ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அப்புறம் எங்க நீ மக்களை எங்க போய் காப்பாத்து? இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும். நிச்சயமா பொருந்தும். நான் அதான் கேட்கிறேன், இப்படியான ஒரு ஆளை ஒரு ஆள் நெருங்க முடிஞ்சிருக்குமா? நீங்க எல்லா முதலமைச்சருக்கும் வருவாங்க, நான் சொல்றேன், இந்த மாதிரி நெட்ஒர்க் வந்து எல்லா முதலமைச்சர்கிட்டையும் ட்ரை பண்ணி கூட பார்த்துருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர்கள் அலர்ட்டா இருப்பாங்க. நீங்க முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்கங்க சாதாரண வேலை இல்லை. அந்த உளவு பிரிவுக்கு உடனே சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து இப்படி சந்திக்க வர்றாருன்னா நேரம் போய் சந்திச்சிட முடியாது, அவரை பற்றி முழு தகவல் எடுங்கம்பாங்க. அந்த உளவு பிரிவு எடுத்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியாது, முடியாதுங்க. அந்த உளவு பிரிவு தகவல் எடுத்து கொடுக்கும், இந்த வழக்கெல்லாம் இருக்குதுங்க இவர் மேலேன்னு. சாதாரண வழக்குகளே ஏதோ வந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் இப்போ போராட்ட வழக்கு அது இது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற மாதிரி வழக்குகள், ஒரு கிரிமினல் குற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் தவிர்த்துருவாங்க. எல்லா முதலமைச்சரையும் சொல்கிறேன் நான், இந்தியா முழுக்க எந்த முதலமைச்சர் இருந்தாலும் வேண்டான்ட்டுருவாங்க, வரக்கூடாது, வெளியே அனுப்பிடுங்கன்ட்டுருவாங்க. இது வந்து அந்த அந்த பதவிக்குரிய புனிதத்துவத்தை காப்பாற்றுவது. இது அந்த தனி மனிதர்களை பற்றி பேசுவதல்ல. ஆனால் அந்த பதவியே ஒரு மனிதரால் கலங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் அந்த பதவியில நீடிப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார். இப்போ நீங்க என்ன குற்றச்சாட்டுகளை இப்போ முன்வைக்கிறீங்களோ அதே குற்றச்சாட்டுகளை ஒரு 4 ஆண்டுகள் முன்பு கொடநாடு கேஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல திமுக வச்ச குற்றச்சாட்டு தான். அப்ப நீங்க இதை வந்து சரி பண்றதுக்காக அதே குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க? ரெண்டு விதமா இதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, இந்த கொடநாடு குற்றச்சாட்டை அவ்வளவு தூரம் வச்சிங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஏன் பதவி விலகலைங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, கொடநாடு குற்றச்சாட்டு என்பது எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு, புரியுதானுங்களா? ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த சம்பவத்துக்கு லீகல் ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்குது, எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. இப்போ வந்திருக்கிறது எதிர்கட்சி வச்ச குற்றச்சாட்டு அல்ல இது. இப்போ நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போலீஸ் தேடி வந்து இந்தியாவுடைய என்சிபி இன்வால்வ் ஆகி என்சிபியினுடைய மனிதர் கைது செய்யப்பட்டு அவர் பொறுப்பில் இருந்தது வெளிப்படை, அவருடைய பேஜில் அவர் ஷேர் பண்ணியிருந்தது வெளிப்படை, அவரோடு தொடர்பு இருந்தது வெளிப்படை. இத்தனையும் வந்த பிறகுதான் இது ஆதாரப்பூர்வமான சந்தேகம் நான் சொல்றேன். இது எல்லாமே லாக் ஆயிடுச்சு. போகிற போக்குல இப்ப நாங்க வந்து அதிமுக இருக்கிறோம், எங்களுக்கு திமுக பிடிக்காதுதான், திமுக முதலமைச்சரை நீங்க பதவி விலகுங்க, ஒரு ரேஷன் கடையில் அரிசியில் கல்லு கிடக்குது பதவி விலகுங்க என்று கூட நாங்க கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதாங்களா? அது ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிமை அவங்க உரிமை அது போகும். ஆனால் இது அப்படியானது அல்லன்னு சொல்றேன். இது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி மீண்டும் மீண்டும் காட்டுறது தான் காரணம். இது ஒரு பெரிய பிரச்சனை, இது உலகத்தை ஆட்டி விக்கிற பிரச்சனை. இதில் நேரடியாக சரியாக சொன்னால் இந்த காரணத்திற்காக அவனுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்ப தேசிய ஊடகங்களில் சொல்லப்படுவது மாதிரி சரியாக வந்து சேர்ந்ததுன்னா இந்த ஆட்சி கலைக்கப்படலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரும் அப்படின்னு மேடைக்கு மேல அதிமுக சொன்னது, நாங்கள் அது வந்து அது ஏதோ பணம்பல விழுந்த கிளிபறக்க பணம்பல விழுந்த கதைம்பாங்கள்ல அந்த கதை இது, அது இல்லை. நாங்கள் சொல்லுவது வந்து இது அந்த மாதிரியான குற்றம், புரியுதானுங்களா? இது இந்தியாவினுடைய செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ணுற குற்றம். இந்தியாவுக்கு இந்த 150 கோடி மக்களினுடைய பாதுகாப்பு முக்கியமா, இந்த ஒரு குடும்பம் முக்கியமா என்பதை நாடு முடிவு செய்ய வேண்டிய தருணம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி, வணக்கம்.